இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற போயம் வந்து மீட்டிங் அட் நைட் பை ராபர்ட் ப்ரௌனிங் ராபர்ட் ப்ரௌனிங் வந்து ஒரு விக்டோரியன் போயட் அண்ட் இவரோட போயம்ஸ் மோஸ்ட்டாக வந்து ட்ரமாட்டிக் மோனலாக்ஸாக இருக்கும் ஆனால் இந்த போயம் வந்து ஒரு சிம்பிளான ஒரு லவ் போயம் இது வந்து ஒரு ரொமான்டிக் போயம் இது வந்து எயிட்டீன் ஃபார்ட்டி ஃபைவ்ல வந்து பப்ளிஷ் ஆகுது அண்ட் இந்த போயம் வந்து பப்ளிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து ரெண்டு செக்ஷன்ஸாக டிவைட் ஆயிருந்தது நைட் அண்ட் டே ஸோ வந்து நைட்டில் நடந்த விஷயத்த வந்து நைட் செக்ஷன்லேயும் டேயில் நடந்த சம்பவத்தை வந்து டே செக்ஷன்லேயும் வந்து நம்ம ராபர்ட் ப்ரௌனிங் வச்சுருந்தாரு ஆனால் பப்ளிஷ் பண்ணுறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து அவர் வந்து இந்த ஒரு போயமே ரெண்டு போயமாக வந்து டிவைட் பண்ணிட்டார் அதாவது நைட்டில் நடந்த சம்பவத்தை வந்து மீட்டிங் அட் நைட்டுங்கிற ஒரு தனி போயமாகவும் அதுக்கப்புறம் காலையில் நடந்த சம்பவத்தை வந்து பார்ட்டிங் அட் மார்னிங் அப்படிங்கிற இன்னொரு தனி போயமாக வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காரு இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து மீட்டிங் அட் நைட் மட்டும்தான் ஸோ இந்த மீட்டிங் அட் நைட் வந்து ஒரு சிம்பிளான ஒரு நரேஷன் தான் இதில் வந்து ஒரு லவர் வந்து அவங்களோட பிலவிட பார்க்க போகிறாங்க எப்படி பார்க்க போகிறாங்க எந்த சமயத்தில் பார்க்க போகிறாங்க அவங்கள போய் பார்த்தாங்களா அப்படிங்கிற ஒரு டிஸ்கிரிப்ஷன் தான் வந்து இந்த போயம் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட்ஸாக பார்க்கலாம் த கிரே சி அண்ட் த லாங் பிளாக் லேண்ட் அண்ட் த எல்லோ ஹாஃப் மூன் லார்ஜ் அண்ட் லோ அண்ட் த ஸ்டார்ட்லி லிட்டில் வேவ்ஸ் தட் லீப் இன் ஃபைரி ரிங்லெட்ஸ் ஃப்ரம் தியர் ஸ்லீப்

இதில் இருக்க டிஸ்கிரிப்ஷன்ஸ் வச்சு இது ஒரு நைட் டைம் அப்படின்னு நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது எப்படின்னா இந்த சீ வந்து கிரேயாக இருக்குது க்ரே சீ அந்த லாங் பிளாக் லேண்ட் ஸோ நார்மலாக சீ வந்து ப்ளூ கலரில் தான் தெரியும் அதுவும் சன்லைட் இருக்கப்போ தான் நம்மளுக்கு வந்து ப்ளூ கலரில் நம்ம கண்ணுக்கு தெரியும் ஆனால் இப்போ வந்து சீயே வந்து கிரே கலரில் இருக்குன்னா இப்போ வந்து இது இருள் சூழ்ந்த சமயம் அப்படிங்கிறது நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது அண்ட் லாங் பிளாக் லேண்ட் அதே மாதிரி தான் லேண்ட் வந்து ஒன்று வந்து ப்ரௌனிஷ் கலரில் இருக்கும் இல்லைனா க்ரீனரிஸ் இருக்கும் ஆனால் இப்போ வந்து பிளாக் கலரில் இருக்குன்னா அது வந்து நைட் சமயம் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து உறுதியாக தெரியுது

அந்த ஸ்டார்டில் லிட்டில் வேவ்ஸ் தட் லீப் இன் ஃபயரி ரிங்லெட்ஸ் ஃப்ரம் தேர் ஸ்லீப் ஸோ இப்போ வந்து அவர் வந்து இந்த மாதிரி ஒரு இருட்டான சமயத்தில் வந்து சீல வந்து ட்ராவல் பண்ணிட்டுருக்காரு எதுலனா போட்டில் தான் ஸோ அப்போ வந்து சீ வந்து வேவ்ஸ் வந்து காமாக கிடையாது சீ வந்து ரொம்ப வந்து கொந்தளிப்பாக இருக்குது டர்புலன்ஸ் இருக்குது சீல அதனால தான் அவர் வந்து ஃபயரி ரிங்லெட்ஸ் ஃப்ரம் தேர் ஸ்லீப்னு சொல்கிறார் ஸ்லீப்னா ஃப்ரம் தேர் ஸ்லீப்னா அது வந்து காமாக இல்லை ஃபயரியாக இருக்குது அதாவது குட்டி குட்டி வேவ்ஸ் வந்து வந்து கொந்தளிச்சிட்ருக்கு சீல அப்போ வந்து அஸ்ஐ கெயின் த கோ வித் புஷிங் ப்ரோ அண்ட் குவெஞ்ச் இட் ஸ்பீட் இந்த ஸ்லஷி லேண்ட் இப்போ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் அவர் ட்ராவல் பண்ணி ஒரு இடத்துல போய் நிறுத்துறாரு அதாவது ஷோரை அடைஞ்சிட்டார் அதை தான் வந்து ஐ கெயின் த கோ வித் புஷிங் ப்ரோ தன்னோட துடுப்பு போட்டு அவர் போய் ஒரு இடத்த ரீச் பண்ணிட்டார் ஷோரை ரீச் பண்ணிவிட்டு அங்கே போய் அவரோட ஸ்பீடை வந்து குவென்ச் பண்ணுறாரு அதாவது ஸ்பீடை வந்து ஸ்லோ பண்ணி அந்த லேண்டில் போய் நிறுத்துறாரு இப்போ வந்து அந்த ஷோரை வந்து அவர் ரீச் ஆகிட்டார் இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸாவோட டிஸ்கிரிப்ஷன் ஒரு லவர் வந்து தன்னோட விளைவடை பார்க்குறதுக்காக இந்த மாதிரி ஒரு சீல இந்த மாதிரி வந்து ஒரு ராத்திரி சமயத்தில் ட்ராவல் பண்ணி போகிறாரு அப்போ போய் ஒரு இடத்துல வந்து நிறுத்துறாரு இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸால நம்மளுக்கு தெரிய வருது இப்போ நம்ம செகண்ட் ஸ்டான்ஸாக பார்க்கலாம் செகண்ட் ஸ்டான்சால என்ன சொல்லியிருக்காங்கன்னா தென் அ மைல் ஆஃப் வார்ம் sea சென்டட் பீச் த்ரீ ஃபீல்ஸ் டு கிராஸ் till a ஃபார்ம் appears A tap அட் த பெயின் குவிக் ஷார்ப் அண்ட் ப்ளூ ஆஃப் லைட்டட் மேட்ச் அண்ட் வாய்ஸ் லெஸ் லவுட் த்ரூ இட்ஸ் ஜாய்ஸ் அண்ட் ஃபியர்ஸ் தேன் த டூ ஹார்ட்ஸ் பீட்டிங் ஸோ இப்போ செகண்ட் ஸ்டான்ஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ வந்து அவர் ஷோரை ரீச் பண்ணிட்டாரு ஆனால் அவர் வந்து அவரோட டெஸ்டினேஷனை ரீச் பண்ணுறதுக்கு இன்னும் சில தூரம் வந்து அவர் நடந்து போகணுங்கிறது தான் நம்மளுக்கு இதில் தெரிய வருது தென் மைல் ஆஃப் வார்சி சென்டட் பீச் இப்போ அந்த பீச்சுக்கு வந்துட்டார் ஷோரில் இருக்காரு அந்த இடத்துல வந்து அந்த இடத்தோட ஃப்ரேக்ரன்ஸ் வந்து அவரால் வந்து உணர முடியுது அந்த இடத்துல வந்து ஒரு மாதிரி ஸ்மெல் வந்து அவர் கேட்குது ஐ மீன் ஸ்மெல் வந்து அவர் ஸ்மெல் பண்ணுறாரு அது வந்து ரொம்ப ஒரு நல்ல சென்ட்டாக இருக்குது ரொம்ப நறுமணமான ஒரு வாசனையாக அந்த இடத்துல இருக்குது இப்போ வந்து அவரோட டெஸ்டினேஷனை ரீச் பண்ணுறதுக்கு அவர் த்ரீ ஃபீல்ஸ் கடந்து போகணும் இன்னும் இன்னும் ரொம்ப தூரம் நடந்து போய் தான் அவர் ஒரு ஃபார்முக்கு போகணும் மேபி அது ஒரு ஃபார்ம் ஹவுஸாக இருக்கலாம் அங்கே தான் வந்து அவரோட பில்லவெட் இருக்கலாம் அங்கே தான் இப்போ அவர் போகணும் அதுக்காக இன்னும் அவர் த்ரீ ஃபீல்ஸை கடந்து போகணும் அப்படின்னு சொல்கிறாரு இப்போ அந்த இடத்த கடந்து போய் அவர் அந்த இடத்த ரீச் பண்ணிட்டார் இப்போ இப்போ வந்து டேப் பண்ணுறாரு பெனில் பென்னால் வந்து விண்டோ பென் அதாவது ஜன்னலில் மூடி இருக்கல கண்ணாடி கண்ணாடி மாதிரியான ஒரு சர்ஃபேஸ் அதுல வந்து அவர் வந்து தட்டுறாரு ஒரு சின்ன டேப் பண்றாரு அப்போ வந்து திடீர்னு வந்து அந்த இடத்துல வந்து ஒரு தீப்பெட்டி ஒரசுகிற ஒரு சத்தமும் திடீர்னு வந்து லைட்டும் ஸ்டிக்கோட லைட்டும் வந்து கேட்குது அப்போ ஸ்டிக்கோட லைட் வந்து அவருக்கு தெரியுது ஸோ இதுலேருந்தே வந்து அவரோட வரவை வந்து அவங்களோட லவர் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அவங்களோட பில்லவட் வந்து எதிர்பார்த்துட்டு தான் இருந்திருக்காங்கன்னு நம்மளால வந்து புரிஞ்சுக்க முடியுது அவங்க எப்போ வருவாங்கன்னு காத்துட்டு இருந்திருக்காங்க இப்போ வந்து அவங்க வந்தோன்னே அவங்க அந்த வந்து அந்த லைட் வெளிச்சத்தில் வந்து ரெண்டு பேரும் பார்த்துக்கிறாங்க அப்போ வந்து அந்த பில்லவடோட வாய்ஸ் எப்படி இருக்குன்னா ரொம்ப லோவாக இருக்காமா அந்த வாய்ஸ் லெஸ் லவ் த்ரூ இட்ஸ் ஜாய்ஸ் அண்ட் ஃபியர்ஸ் இப்போ வந்து அவரை இவ்வளோ நாள் கழித்து பார்த்தது வந்து ஒரு ஒரு ரொம்பவே ஒரு சந்தோஷமான விஷயம் இருந்தாலும் ஃபியர்னு இந்த இடத்துல ஏன் மென்ஷன் ஆயிருக்குன்னா ஏன்னா நைட் டைமில் வந்து அவங்க மீட் பண்ணுறாங்க வேறு யாரும் பார்த்துடக்கூடாதுங்கிற ஒரு பயமாக கூட இருக்கலாம் ஜாய்ஸ் அண்ட் ஃபியர்ஸ் சந்தோஷமும் பயமும் கலந்த ஒரு எமோஷனை தான் இந்த இடத்துல வந்து அவங்க வெளிப்படுத்துகிறாங்க தேன் த டூ ஹார்ட்ஸ் பீட்டிங் ஈச் டு ஈச் இந்த இடத்துல என்ன சொல்ல வராங்கன்னா அவங்க வாய்ஸ் வந்து எவ்வளோ லோவாக இருக்குன்னா அதாவது ரொம்ப சத்தமே இல்லாமல் அவங்க ரொம்ப அமைதியாக பேசுகிறாங்களாமா அது எவ்வளோ லோவாக இருக்குன்னா அவங்க ரெண்டு பேரோட ஹார்ட்டோட அந்த பீட்டோட சவுண்டுமே அந்த வாய்ஸை விடவே அதிகமாக கேட்குதாமா அந்தளவுக்கு அந்த இடத்துல நிசப்தம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மிலவட் வந்து ஒரு பயத்தினால கூட ரொம்ப ஸ்லோவாக பேசிக்கலாம் ஆனால் அவங்களோட அவங்க வாய்ஸை விட அவங்களோட ஹார்ட் வந்து இவங்களுக்காக ஏங்கிட்டு இருந்தது வந்து ரொம்ப சத்தமாகவே கேட்குது வாய்ஸ் பேச தேவையில்லை அந்த ஹார்ட் பேசுகிறதே வந்து இவருக்கு புரிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு அழகான டிஸ்கிரிப்ஷன் தான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க ஸோ இப்படி தான் இந்த போய முடியுது அண்ட் இந்த போயம்மை பற்றி நம்ம பார்த்தோம்னா ஓவராலாக இது வந்து ஒரு பேஸ்ட்ரல் போயம் ஏன் அப்படின்னா இது வந்து இயற்கையோட சூழலை வந்து டிஸ்கிரைப் பண்ணுது அதனாலே நம்ம வந்து இது பேஸ்ட்ரல் ஃபார்ம் ஆஃப் போயம்னு சொல்லலாம் அண்ட் மோரோவர் இந்த போயமில் வந்து ஃபர்ஸ்ட் வர ஸ்பீக்கர் வந்து மேலாக ஃபீமேலாக நம்மளுக்கு தெரியாது ஏன்னா அங்கே வந்து எந்த ஒரு இண்டிகேஷனுமே கிடையாது ஒருத்தவங்க வந்து போட்டில் வந்து இன்னொருத்தவங்களை அவங்க லவ் பண்ணுற இன்னொருத்தவங்களை தான் பார்க்க போகிறாங்க ஸோ இது வந்து மேலாக ஃபீமேலாக அங்கே இருந்தவங்க மேல் இங்கே இருந்தவங்க ஃபீமேலாக நம்மளுக்கு தெரியாது நம்மளதான் புரிஞ்சுக்கணும் அண்ட் வந்து இந்த போயமில் நம்மளுக்கு தெரியாது இந்த போயமோட சீக்வலாக இருக்க பார்ட்டிங் அட் மார்னிங் இருக்குல்ல அந்த போயமில் வந்து அந்த போட்டில் வந்தது தான் மேல் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இண்டிகேஷன் வந்து கொடுத்துருப்பாரு ராபர்ட் ப்ரௌனிங் அதனால தான் நான் இப்போவே சொல்லிவிட்டேன் அந்த போட்டில் வந்தது வந்து ஸ்பீக்கர் வந்து மேலுன்னு சொல்லிவிட்டு ஸோ இப்படி தான் இந்த போயம் வந்து முடியுது அவங்க ரெண்டு பேருமே வந்து மீட் பண்ணுறாங்க மீட் பண்ணிவிட்டு அடுத்த நாள் காலையில் போயிடுவாங்க அவர் வந்து அவங்கள விட்டு போகிறாங்க அது வந்து நம்மளுக்கு பார்ட்டிங் அட் மார்னிங் அப்படிங்கிற அந்த போயமில் வந்து தெரிய வரும் அண்ட் மோரோவர் இந்த போயம் வந்து கொஞ்சம் அப்ரப்டாக முடிகிற மாதிரி தான் இருக்கும் அவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு நம்மளுக்கு தெரியாது அண்ட் பார்ட்டிங் அட் மார்னிங்லேயும் இவங்க நைட் மீட் பண்ணி என்ன பேசினாங்க அப்படிங்கிறதுலாம் சொல்லியிருக்க மாட்டாங்க ஏன் அப்படின்னா அது வந்து அவங்களோட ப்ரைவசி அது அண்ட் மோரோவர் இந்த போயம் வந்து அழகாக முடிக்கணும் அதுதான் வந்து அவர் வந்து எய்ம் பண்ணியிருக்காரு ஸோ இந்த போயம் வந்து அப்ரெப்டாக முடிக்கிறது தான் ஒரு அழகு அதுக்கப்புறம் வந்து அவங்க அவரை அவங்கள மீட் பண்ண போகிற அந்த சந்தோஷம் அதனால அவர் போய்ட்ரி வந்து எழுதலை அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் ஸோ அவங்கள போய் மீட் பண்ணதோடு அந்த போயம் வந்து முடியுது